காதலின் முன்னுரை, கடனுக்கு மூலதனம், உதடுகளின் சந்திரோதயம், விலங்கை கழித்த மனித மிச்சம், சிரிப்பை இவ்வாறெல்லாம் சிலாகித்தாலும் மறிக்கும் வரை சிரிக்காத மனிதர்கள் உண்டா இல்லையா? சிரியுங்கள் மனிதர்களே. பூக்களால் சிரிக்க தெரியாத செடிகொடிகளுக்கு வண்டுகளின் வாடிக்கை இல்லை. சிரிக்க தெரியாதவர் கண்டு சிரிக்க தோன்றும் எனக்கு இவர்கள் பிறக்க இந்திரியம் விழ வேண்டிய விடத்தில் கண்ணீர் விழுந்துச்சோவென்று கவலையேறுவேன். சற்றே உற்று கவனியுங்கள், சிரிப்பில் எத்தனை ஜாதி. கீறல் விழுந்த இசைத்தட்டாய் ஒரே இடத்தில் சுற்றும் உற்சாகச் சிரிப்பு, தண்ணீரில் எரிந்த தவளைக்கல்லாய் விட்டுவிட்டு சிரிக்கும் வினோத சிரிப்பு, தலையில் விழுந்த தாமிரச்சொம்பாய் செஞ்சடி தேன் தெளியும் சிரிப்பு, கண்ணுக்கு தெரியாத சுவர்கோழி போல உதடு பிரியாமல் ஓசையிடும் சிரிப்பு. சிரிப்பை இப்படி சப்த அடிப்படையில் ஜாதி பிரிக்கலாம். சில உயர்ந்த பெண்களின் சிரிப்பில் ஓசையே எழுவதில்லை. நிலவின் கிரணம் விழுந்தால் நிலத்தில் சத்தமேது? சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, ஜீவ அடையாளம் சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு சில மில்லிமீட்டர் உயிர் நீளக்கூடும். மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு. எங்கே இரண்டு பேர் சந்தித்தால் தயவு செய்து மரணத்தை தள்ளி போடுங்களேன். சிரிப்பை பற்றி வைரமுத்து இப்படி சொல்றார். உலக சிரிப்பு தினம் என்று நம்மை அறிந்திராதவரையும் கூட இணைக்கும் ஒரு பாலம் அதுதான் சிரிப்பு. வழியில போயிட்டு இருக்கிற நீங்க உங்களை பாக்குறவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது முன்னாடி சின்னதா ஒரு ஸ்மைல். நீங்க பேசணும் கூட அவசியம் இல்லை. நீங்க சொல்ல விஷயத்த கன்வே பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அவர்கிட்ட உங்களுக்கு பேச வந்து விருப்பம் இல்லாம இருக்கலாம். அவர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம். ஆனா ஒரு சிரிப்பு எல்லாத்துக்கும் மாத்திடும். நம்ம தெரிஞ்சவங்க கூட நம்ம போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, பாரு அன்னைக்கு நீ பார்த்தா அவன் சிரிக்க கூட இல்லை அப்படிங்கறதா சொல்றோம். நீங்க சோகமாகவும் கவலையாகவும் இருக்கிற சமயம் உங்க முகத்துல மற்றவங்க பார்க்க ஆசைப்படுற அந்த ஒரு விஷயமும் அந்த ஸ்மைல் தான், சிரிப்பு தான். ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சின்ன ஸ்மைல் அதை அமைதியாக்கும். நீங்க கஷ்டப்பட்டு செய்யற வேலையில ஒரு சின்ன ஸ்மைல் அது உங்களுக்கு ஒரு பாராட்டா அமையும். நீங்க தேடி தேடி முயன்று செய்த ஒரு செயல் தோல்வியில முடிஞ்சாலும் அந்த தோல்விய துரத்தி அடிக்கிற பலம் உங்க சிரிப்புக்கு இருக்கு. சின்னதா ஒரு சிரிப்பு. அம்மா அப்பா பாட்டி தாத்தா தம்பி தங்கை அண்ணன் அக்கா நண்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு எந்த பிரச்சனைனாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்க மீட் பண்ணும்போது இல்ல தெருவில் போகும்போது பார்க்கும்போது ஒரு சின்னதா ஸ்மைல் அந்த சிரிப்பு உங்க பிரச்சனைய சால்வ் ஆக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து யார் முதல்ல அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாத புதிதாக இருக்கும். அது எப்படின்னு தெரியாம இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஸ்மைல் மூலமா ஆரம்பிக்கிறது அதுவும் ஒரு பாலம்தான். உங்களுக்கு விருப்பப்பட்ட பெண்கிட்ட நீங்க பேசும்போதும் சரி, உங்க விருப்பம் இல்லாத ஒரு முன்னாள் நண்பர்கிட்ட திரும்ப போய் பேசும்போதும் சரி, உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்க தெரியல அப்படின்னா அந்த சிரிப்பையே மூலதனமா வச்சு ஆரம்பிங்க. இது வேர்ல்ட் ஸ்மைல் டே. இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்மைல் டே. எப்போதும் அன்பை பரப்புவோம். ஸ்ப்ரெட் லவ். வேர்ல்ட் ஸ்மைல் டே. ஹாப்பி ஸ்மைல் டே. பை.